அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளுடைய தோல் தான். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத பிரதிபலிக்கிற ஒரு அடையாளமாக நம்மளோட தோல் இருக்குது. உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளோடையும் நம்ம தோல் தொடர்பில் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம தோலையும் பாதிக்கும். இதில் நேர்மாறான விஷயம் என்ன தெரியுமா, தோலில் ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உபகரணம் எதுவுமே தேவையில்லை. ஆக மொத்தமாக நம்ம உடலில் இருக்கிற விஷயங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு விஷயமா நம்ம தோல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வரதுண்டு, குறிப்பாக முதியவர்களுக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரும், அதற்குண்டான தீர்வுகள் என்ன, அதற்குண்டான வழிமுறைகள் என்ன, இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில பல வருஷங்கள் அனுபவம் வாய்ந்த மூத்த தோல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சர்வேஷி அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காங்க. சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா முதியவர்களுக்கு முதுமை அவங்கள நெருங்கும் போது அவங்க தோல்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும் டாக்டர்? மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகிடும். அது ஏன் ஆகுதுன்னா நம்மளுடைய வியர்வை சுரப்பிகள், ஆயில் சுரப்பிகள் அதெல்லாம் குறைஞ்சிடுது. அது குறைஞ்சதுன்னா நம்ம ஈரப்பசத்தன்மையும் அந்த எண்ணெய் பசத்தன்மையும் குறையதுனால ஸ்கின்னு ட்ரை ஆகும். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அந்த ரத்த ஓட்டமும் குறையும். அது ஸ்கின்னு தின்னாறனால இந்த ரத்த நாளங்கள்லாம் கூட நல்லா வெளியே ஈஸியாக நல்லா தெரியும். ஸோ அவங்க ஏதாவது அமுக்கி பிடிச்சா கூட அந்த ரத்த கசிவு ஏற்படும். அது அங்கே கருவு நீளமாக தெரியும். அது ஒரு பிரச்சனை. அண்ட் தேர்ட் வந்து நம்ம பாடியில் வந்து இந்த எப்படி நம்ம ஒரு பில்டிங்கில் ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அந்த அயர்ன் ராட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி நம்ம ஃபைபர்ஸ், கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்குது, அந்த கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்லாம் குறையும். அது குறையிறதுனால தான் சுருக்கங்கள் ஏற்படுது. அது குறையிறதுனால நம்ம ஏதாவது காயப்பட்டால் கூட அது சீக்கிரம் ஆறுறதில்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய நரம்புகள் அது கூட உணர்ச்சிலாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வயசானவங்கள்லாம் ஏதாவது சூடாக பிடிச்சா கூட அவங்களுக்கு அந்த சூடு அவ்வளோ ஈஸியாக உரைக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது தெரியும். அதுக்குள்ளே அவங்க கையில் தீ காயம்லாம் அது வரத்துக்கு சான்ஸ் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது நடந்து போகும்போது ஏதாவது சூடாக பட்டால் கூட அவங்களுக்கு சட்டுன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக தீப்புண்லாம் ஆறுறதுக்கு சான்ஸ் நிறைய உண்டு. லாஸ்ட்டாக வந்து இம்யூனிட்டியும் குறையும், நம்ம எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் குறையும். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நம்ம ஸ்கின்னில் வர முக்கியமான மாற்றங்கள் வயதாக ஆக. அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்னு வந்து இது அது ஒரு மிரர், நம்ம ஒரு கண்ணாடி. நம்ம உள்ளே என்ன நடக்குதோ அது பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான். ஸோ அது வயதாகிறதையும் அது பிரதிபலிக்குது. ஸோ இதெல்லாம் தான் மாற்றங்கள் ஸ்கின்ல வர்றது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தோல் வந்து நல்லா பளபளன்னு அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. குறிப்பாக முதியவர்கள் வந்து அவங்களோட தோல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு என்ன பண்ணணும்? ஒன்று நம்மளுடைய நார்மல் வயசு, நம்ம வாழ்க்கையில் போகிற நார்மல் வயசு, இன்ட்ரென்சிக் ஏஜ்னு சொல்லுவாங்க, அது நம்ம உள்ளே நடக்கிற வயசு வயதாகிற தன்மை அது. செகண்ட் வந்து வெளி புறத்துலேருந்து வர பிரச்சனைனால வர வயதானது. அதாவது எப்படின்னா எக்ஸ்ட்ரென்சிக் ஏஜ்னு சொல்லுவோம் அது. அது எதனாலனா வெளியில் நம்ம ரொம்ப வெயிலில் சுற்றிட்டே இருக்கிறவங்க, ஃபார்மர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, வயலில் வேலை செய்கிறவங்க லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கம் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த ரொம்ப சண்டை வெயிலில் அலையிறவங்களுக்கு. செகண்ட் வந்து ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்குதல், இதெல்லாம் வந்து நம்மளை ஈஸியாக சீக்கிரம் வயசானவங்களாக்கிடும். ஸோ அதை தவிர்க்கணும். ரொம்ப வெயிலும் தேவை நமக்கு. வெயில் விட்டமின் டி தேவை, அது ஒரு அளவு தான் தேவை. ரொம்ப வெயிலே அலைஞ்சிட்டு இருந்தால் அது சீக்கிரம் சுருக்கங்கள் உண்டாகும். நம்ம அந்த டிஎன்ஏ டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். செகண்ட் வந்து இந்த ஸ்மோக்கிங் மாதிரி பொல்யூஷன் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே நம்ம கொஞ்சம் ஏஜிங்கை போஸ்ட்போன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் வந்து சீக்கிரம் சுருக்கங்கள் வரும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ், ரொம்ப சிரிக்கிறது, ரொம்ப அழுறது, ரொம்ப கோபத்தை எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஷன் நல்லா காமிப்போம். பட் ஆம்பளைங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ நமக்கு ஈஸியாக சுருக்கங்கள் வரும். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். தேர்ட் வந்து நேச்சுரலாகவே ஆம்பளைங்களுக்கு வந்து கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் நல்லா திக்காக இருக்கும். நம்ம லேடிஸ்க்கு வந்து அது கொஞ்சம் தின்னாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆக்ட்ரஸஸ் கொஞ்சம் ஏஜிங் சீக்கிரமாக தெரியும், பட் ஆக்டர்ஸ் கொஞ்சம் லேட்டாக தெரியவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே அப்படி இருக்கும். ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸும் உண்டு. ஸோ எப்படி நம்ம பாதுகாத்துக்கணுன்னா இந்த சன் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கணும், இந்த ஏர் பொல்யூஷன், ஸ்மோக்கிங் அதெல்லாம் குறைஞ்சிக்கணும். அண்ட் தெர் ஆர் சர்டன் சில க்ரீம்ஸ் இருக்குது, ரெட்டினால் க்ரீம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் 40-35 வயசுலேருந்தே கூட போட ஆரம்பிச்சிடணும். லேட்டாக போடக்கூடாது. கொஞ்சம் சுருக்கங்கள் வரத்துக்கு முன்னாடியே போட ஆரம்பித்தா, சன் ப்ரொடெக்ஷனும் எடுக்க ஆரம்பித்தா ஓரளவுக்கு நம்ம ஏஜிங்கை போஸ்ட்போன் பண்ணலாம். அண்ட் ஹெல்த்தி டயட் ஆல்வேஸ், தட் இஸ் தேர். நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, கலர்டு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க,
ஏதாவது சாப்பிட்டா அந்த சாலட்ல வந்து நல்ல கலர்ஸ் இருக்கணும், கிரீன், எல்லோ, ரெட், அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் சேர்ந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி டயட்டும் சேர்த்துக்கணும். நல்ல கேரட்ஸ்லாம் ஹேஸ் சன் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட், பப்பாயாஸ் அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட்டும் சேர்த்துக்கிட்டா ஓரளவுக்கு வி கேன் போஸ்ட்போன் தான், ஏஜ் ஆகிறது ஆகிறது தான், ஓரளவுக்கு தள்ளி போடலாம் அதை நம்ம. ஓகே, நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க முதுமை வந்து நம்மளை நெருங்கும் போது வந்து தோல் வந்து ட்ரைனஸ் அது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ட்ரைனஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? சரி, இது வராமல் அப்படி தள்ளி போட முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ட்ரைனஸ் எதுக்கு வருது, அந்த வேர்வை சுரப்பிகளும் எண்ணெய் சுரப்பிகளும் குறையிறதுனால ட்ரைனஸ் வருது. செகண்ட் வந்து சில டைம்ஸ் வந்து மாத்திரைங்களில் சில இந்த கொலஸ்ட்ரால் லோவரிங் டேப்லெட்ஸ்ன்னு சாப்பிடுவாங்க, அந்த கொலஸ்ட்ரால் லோவரிங் டேப்லெட்ஸும் அப்புறம் இந்த எண்ணெய் பசை குறையுது அதில் ட்ரைனஸ் அதிகமாகும். ஏன்னா வயசானவங்க நிறைய பேர் அந்த மாத்திரை சாப்பிடுவாங்க. செகண்ட், டயபெட்டிஸ் இருந்தாலும் ஸ்கின் இன்னும் மேலும் ட்ரை ஆகும், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கின் ட்ரை ஆகும். ஸோ இத்தனை காரணங்களால ஸ்கின்னு ட்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்படி அண்ட் ஓவராக சோப்புலாம் யூஸ் பண்ணாலும் ட்ரைனஸ் அதிகமாகிடும். அது ஆல்கலைன், நம்ம ஸ்கின் வந்து அசிடிக் பிஹெச், நமக்கு வந்து அசிடிக், அதனால தான் பேக்டீரியாலாம் உள்ளே போகாது ஈஸியாக. பட் சோப் இஸ் ஆல்கலைன், ஸோ அது போட போட நம்ம ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ எப்படி போஸ்ட்போன் பண்ண நம்ம ட்ரைனஸை தடுக்க முடியும்னா, வயசானவங்க வந்து ரொம்ப சுட சுடவும் தண்ணியில் குடிக்கூடாது, வெதுவது தண்ணியில் குளிக்கணும். அண்ட் சோப் ரொம்ப போட, ஐ மீன் ஒரு தரம் குளித்தா போகிறோம், சில பேர் ரெண்டு மூணு தரம் கை கழுவிட்டு கால் கழுவிட்டு இருக்கும், இன்னும் அந்த கையெல்லாம் இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அது தவிர்க்கணும். அண்ட் குளித்த உடனே 5 நிமிஷத்துக்குள்ளே மாய்ஸ்சரைசர் தடவணும். மாய்ஸ்சரைசர்னால் அது ஈரப்ப எண்ணெய் பசத்தன்மை கொடுக்கறது. அது எதனால்னா, எப்படி ஏன் இந்த பூமி படந்தால் எப்படி ட்ரை ஆகுது, அது தண்ணி இல்லாமல் தானே வறண்டு போகுது. அந்த மாதிரி தான் ஸ்கின்னும் வந்து ஈரப்பசை இல்லாதனால தான் வறண்டு போகுது. அதனால தான் குளித்த உடனே அந்த மாய்ஸ்சரைசர் 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா போடணும். அது போட்டோம்னா நமக்கு ட்ரைனஸ் கொஞ்சம் குறையும். அண்ட் சில மாத்திரைங்க சாப்பிட்டு தான் வேணும், அதை தவிர்க்க முடியாது. பட் அந்த மாய்ஸ்சரைசர் அடிக்கடி ஒரு நாளுக்கு 2-3 தரம் 4 தரம் கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தோம்னா குறையலாம். டாக்டர், இப்போ பொதுவாக முதியவர்களுக்கு தோலில் என்னென்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் டாக்டர்? அவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஏன்னா அந்த நான் சொன்னல அந்த எண்ணெய் பசை குறைஞ்சிருச்சு, ஆயில் இது வேர்வை துளி குறைஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். மெயினாக அந்த ட்ரைனஸ்னால சொரிஞ்சு சொரிஞ்சு அதிலே கொஞ்சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், வெயிநீர் கட்டி மாதிரிலாம் கொஞ்சம் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் அவங்களால குனிஞ்சு அந்த கால் இடுக்குலாம் துடைக்க முடியாது, அதனால் அந்த சேத்து புண் மாதிரி நிறைய அந்த விரல் இடு கால் விரல் இடுக்குங்களை வரும். அதுவும் டயபெட்டிக்ஸாக இருந்தாங்கன்னா அந்த கால் விரல் இடுக்கில் வர சேத்து புண்ணாலே நம்ம ஸ்கின் வந்து பெரிய பயங்கர ப்ரொடெக்டிவ் ஆகும், நல்லா இருக்கிற வரைக்கும் எதுவுமே உள்ளே போகாது. ஆனால் ஒரு கீரல் வந்ததுன்னா அதில் 1008 கிருமிகள் உள்ளே போகலாம். அப்படின்னா நினச்சி பாருங்கள், அந்த மாதிரி சொரிஞ்ச கீரல்னால் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் உள்ளே போகும். அந்த மாதிரி அந்த விரல் இடுக்கில் வந்து அந்த சேத்து புண் வந்தால் அது வழியாக இன்ஃபெக்ஷன் ஏறி காலெல்லாம் வீங்கிடும். அந்த செல்லுலைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேஷன் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த செல்லுலைட்டஸ் வந்து காலெலாம் வீங்கி ரெட்டாகிடும். ஸோ அந்த சேத்து புண்ணை அசார்ட்டே விட்டுறக்கூடாது, அது ரொம்ப கவனிக்கணும். ஸோ அது ரொம்ப காமன், அதுவும் வயசானவங்க அவங்களால குனிஞ்சிலாம் சரியாக பார்க்க முடியாது, தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவாங்க, அது உட்காந்து நல்லா ஈரம் போக துடைக்கணும். அது அது இல்லைனால அந்த ஈரப்பசை இருக்க இருக்க அதில் ஃபங்கஸ் காளான் வளரும். ஸோ அது வந்து அந்த சேத்து புண்ணு வளர்றனால அதில் இன்ஃபெக்ஷன் வரும், அது ரொம்ப காமன் வயசானவங்கள. அப்புறம் வந்து சம்டைம்ஸ் படர்தாமரை வரும், நிறைய அது அந்த இடுக்குலலாம் படர்தாமரை வரும். அதுக்கப்புறம் ரொம்ப இன்னொரு காமன் இன்ஃபெக்ஷன் வந்து அக்கி வரும். அக்கின்னா அது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெர்பீஸ் ஜாஸ்டர்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில், மெடிக்கல் டேர்மில் சிக்கன் பாக்ஸ். அது அது குட்டி குட்டி கொப்பில மாதிரி வரும், ஒரு சைட் ஆஃப் த பாடியில் தான் வரும், ரெண்டு பக்கமும் கிராஸ் ஆகாது, எதனா நரம்புலே வர்றதுனால அது அது ஒரு சைட் ஆஃப் த பாடியில் வரும். அது வரும் வரத்துக்கு முன்னாடி வலிக்கும், சில பேருக்கு அது வரத்துக்கு முன்னாடி வலிக்கினா ஹார்ட் சைடில் வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்னு போய் பண்ணுவாங்க, சில பேருக்கு அந்த அப்பெண்டிக்ஸ் சைடில் வந்தால் அப்பெண்டிக்ஸ் நினச்சி ஓப்பன் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு அது வரத்துக்கு முன்னாடி வலிக்கும், அது வரத்துக்கு முன்னாடி வலிக்கும், அது வந்த அப்புறமும் இன்னும் வலிக்கும், போயிட்ட அப்புறமும் போஸ்ட் ஹெப்படிக் பெயின்னு சொல்லுவோம், அது போயிட்ட அப்புறம் கூட வலிக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டம் வயசானவங்களுக்கு, அவங்களால அந்த வலி தாங்கவே முடியாது. ஸோ அந்த அக்கி வந்ததுன்னா ஒரு 48 மணி நேரம் இல்லாட்டி மேக்ஸிமம் 72 மணி நேரத்துக்குள்ளே கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அது ஆரம்பித்தா அவங்களுக்கு அந்த வலி ஓரளவுக்கு குறையும், கட்டுப்படுத்த முடியும். அது தவிர நாங்கள் பெயின் கில்லர்ஸும் கொடுப்போம், அதை குறைக்கிறதுக்கு அந்த ஆன்டி வைரல் ட்ரக்ஸும் கொடுப்போம். ஸோ அதுதான் நான் வயசானவங்களை வந்து அக்கி வந்தாலே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அந்த வலியிலேருந்து அவங்கள காப்பாற்ற முடியுமேனு தோணும் அது. ஸோ அதுதான் மெயினாக நான் பார்க்குறது, அது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த மாதிரி அக்கி வர்றது, அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம், காளான் பூத்துறது, இதுதான் மெயினாக நான் பார்க்குற இன்ஃபெக்ஷன்ஸ் வயசானவங்களில் நான். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது தோல் மாற்று அறுவை சிகிச்சை பற்றி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பாதிக்கப்பட்ட தோலை சீர்மிகு தோலாக மாற்றுறது தான் தோல் மாற்று அறுவை சிகிச்சை.
ஆரோக்கியமா இருக்கிற தோலை எடுத்து பாதிக்கப்பட்ட தோல்ல வைக்கும்போது புது அணுக்கள் உருவாகி அந்த தோல் சீர்மிகு தோலா மாறிடும். ரெட்டையர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட தோலை எடுத்து நம்மளால பொருத்த முடியும். அதே மாதிரி மற்றவர்களோட தோலையோ இல்ல மற்ற உயிரினங்களோட தோலையோ நம்மளால பொருத்த முடியாது. நம்ம உடல் அதை நிராகரிச்சிடும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராம அதுக்கு முன்கூட்டியே உடம்பு நமக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்குமா, நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா வராமலே கூட? இப்போ இந்த அக்கிக்கு வந்து வேக்சின் வந்திருக்கு, இப்போ எல்லாத்துக்கும் வேக்சின் வர மாதிரி எதுக்கும் வேக்சின் வந்திருக்கு. அது வந்து யாருமே அவர் 50 வயசுக்கு மேலே போட்டுக்கிட்டால் நல்லது. அவர் அட்லீஸ்ட் ஆஃப்டர் 60 கண்டிப்பாக அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் நமக்கு இந்த ஹெர்பிஸ் ஜாஸ்டர் வந்தால் கூட இந்த பெயின்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ அந்த வேக்சின் போட்டுக்கலாம். அண்ட் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்னால் அது கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரும். ஸோ அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் பாதி பிரச்சனை நமக்கு தீரும். அப்புறம் நீட்டாக டெய்லி குளிக்கிறது, அந்த அதுக்காக ஓவராக சோப்லாம் போடாமல் திட்டமாக குளிக்கிறது, நீட்டாக வச்சுக்கிறது, அண்ட் துணியெல்லாம் அயன் பண்ணி யூஸ் பண்ணுறது சேஃபர். டெட்டால் கிட்டால்லாம் போடுறத விட நம்ம துணியை சுடுத்தண்ணியில் போட்டு அயன் பண்ணாலே நல்ல ஸ்டெர்லைசேஷன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுறது. லூஸ் ஃபிட், அதுவும் வெயில் காலத்துலலாம் லூஸ் ஃபிட்டிங் காட்டன் கார்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். காட்டன் துணிகளை லூஸாக டைட்டாக அந்த எப்போ பார்த்தாலும், இப்போ பசங்க வேறு நம்ம வயசானவங்க கூட ரொம்ப டைட் ஃபிட்டிங் போட தானாகவே லூஸாக தான் போடுவாங்க, பட் காட்டன் கார்மெண்ட்ஸ் போட்டால் ரொம்ப நல்லது. அது வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம அந்த வேர்வை அந்த ப்ரிக்லி ஹீட்லேருந்து அப்புறம் இந்த இந்த வெயிலீர் கட்டிலேருந்து இதிலெல்லாம் நம்மளை பாதுகாக்கும். ஸோ இது மாதிரி அண்ட் தென் வின்டர் சீசன், இப்போ இந்த டிசம்பர் கோல்டாக இருக்கும் போதெல்லாம் அப்போ வந்து நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துட்டாலும் இன்ஃபெக்ஷன் வர்றது குறை, ஏன்னா சொரிய மாட்டோம் அப்புறம் இன்ஃபெக்ஷன் போகாது. ஸோ அது மாதிரியும் பாதுகாத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது, சும்மாவே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ரொம்ப இச்சிங் சென்சேஷன் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. முதியவர்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஏற்படுது? மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரைனஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்றாங்களே கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ், டயபெட்டிஸ், தைராய்டு இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலும் அவங்களுக்கு இச்சிங் இருந்ததுன்னா தெர் ஆர் சம் இன்டர்னல் ப்ராப்ளம், இந்த உள்ளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தேவையில்லாமல் பயமுறுத்த விரும்பலை, பட் இச்சிங் மட்டும் இருந்து நாங்கள் எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா சம்டைம்ஸ் சில கேன்சர்ஸ் ஆல்சோ வில் ஸ்டார்ட் வித் இச்சிங். ஸ்பெஷலி அது வயசானவங்களுக்கு வந்து வரது இச்சிங் வந்து சினைல் ப்ரூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சென்னைல்னா வயசானவங்க, ப்ரூரைட்டிஸ்னால் இச்சிங். ஸோ அது அந்த இச்சிங் பேரே அது. ஸோ அது அது நார்மல் தான். அது நாங்கள் எவ்வளோ மாத்திரை கொடுப்போம், மாய்ச்சரைசர் பண்ணுவோம், இந்த மாத்திரை அந்த மாத்திரை மாற்றி கொடுப்போம், தட் இஸ் நார்மல். பட் எங்களுடைய மைண்டில் பின்னாடி என்ன ஓடிட்டே இருக்கணும், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிகிட்டே இருப்போம், எதாவது நான் மிஸ் பண்ணுறோமா, எதாவது கேன்சரை மிஸ் பண்ணுறோமா, அதுதான் எங்களோட மெயின் வரி. ஸோ இந்த இச்சிங் வந்து நாங்கள் வயசானவங்களை அசால்ட்டாக விட்டுற மாட்டோம், தருவாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அது டெஃபினட்டாக ஒன் சைன் ஆஃப் தேர் ஆர் சயின்ஸ் ஃபார் உள்ளே இருக்கிற கேன்சர் சொல்கிறதுக்கு தேர் ஆர் மெனி ஸ்கின் சயின்ஸ், நல்ல ஸ்கின்ல நிறைய சயின்ஸ் வரும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மேஜர் சைன் வந்து இந்த இச்சிங். இந்த இச்சிங் இருந்ததுன்னா தேர் ஆர் சம் கேன்சர்ஸ் விச் வில் ஸ்டார்ட், ஆரம்பிக்கும் போதே வந்து இச்சிங்கோடு தான் ஆரம்பிக்கும் அது. ஸோ அது ஒரு அறிகுறி எங்களுக்கு, இந்த அறிப்பு. ஸோ அது அது நாங்கள் ரூல் அவுட் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, இன்டர்னலாக எங்கேயாவது கேன்சர் இருந்ததுன்னா வந்து இது ஒரு அறிகுறியாக இருந்து தோலில் வந்து இச்சிங் சென்சேஷன் இருக்கும்னு சொல்லுங்க. ஸ்கின் கேன்சர் கூட வர்றது உண்டா? ஸ்கின் கேன்சர் நான் லக்கிலி நம்ம அதிர்ஷ்டவசமாக நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா இல்லை. நம்ம பார்க்குற காமன் ஸ்கின் கேன்சர் வந்து பேசல் செல் காசினோமான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வட்டமாக கொஞ்சம் வரும். அது 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 அவ்வளோ வீரியம் மிக்கது இல்லை. அது எடுத்துட்டோம்னா நல்லாவே 10 வருஷத்துக்கு மேலே கூட இருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெளிநாட்டிலலாம் ரொம்ப பயப்படுதுன்னா இந்த மச்சம் வரும், கருப்பு மச்சம். அந்த கருப்பு மச்சம் வந்து பெருசாகி அது மெலனோமான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கடகடான்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் உடம்புலலாம், சீக்கிரம் இறக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா இந்த பிக்மெண்ட் இருக்குல்ல, நம்ம கலர் இருக்குல்ல, நம்ம கருப்பு கலர் கஷ்டப்படுறாங்க எல்லாரும், கருப்பை வெள்ளையாக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. அந்த கருப்பு கலர் நமக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த மெலனின் வந்து நமக்கு வந்து இந்த இந்த ஸ்கின் கேன்சர் வராமல் பார்த்துக்குது. ஸோ அந்த மச்சம் வந்து அதிகமாகி அந்த மெலனமாக வருது நமக்கு. நானே இவ்வளோ வருஷத்தில் ஒரு 10க்கு மேலே கூட பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ ரேர் அது. ஸோ நம்ம ஸ்கின் கேன்சர் பற்றி அவ்வளோவா பயப்பட வேண்டாம், அது ஒன்றும் நம்ம ஊரில் அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. பட் ஏதாவது ஒரு மச்சம் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, அது பெருசாகுது, அது இச்சிங், அது அரிக்குது, அது சைஸ் பெருசாகிட்டே போகுது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தோல் மருத்துவரை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எடுத்து கூட நாங்கள் பார்த்துருவோம், எடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணி அது ஒன்றும் இல்லையா, எல்லா பிரச்சனை இருக்கான்னு கூட பார்ப்போம். அது அதுவும் நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. அதை அடுத்ததாக இருக்கிற ஒரு சர்ம பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான், அதாவது ஆணின்னு சொல்லுவாங்க. முதியவர்களுக்கு வந்து காலெல்லாம் வந்துச்சுன்னா நடக்கவே முடியாது, ஒன்று விழுந்தால் கூட திருப்பி திருப்பி நிறைய வரும். அதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் வழியா? இல்லை இல்லை,
ஆணியே வருதுன்னா நம்ம அவங்க அப்நார்மலாக நடக்கிறாங்க. ஆண்டவன் வந்து நமக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, அங்கே தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மூட்டு வலி இருக்குது இல்லாட்டி அது வேறு மாதிரி அந்த நட மாறும்போது ப்ரெஷர் வேறு வேறு இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஆண்டனுடைய அதிசயம் என்னென்னா அதை அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தால் அந்த உள்ள காயமாயிடும்ல, அது ஆகாமல் அந்த ஸ்கின்னை திக்காக்குறாரு அவர். ஸோ அந்த ஸ்கின்னு திக்காயிடுது. ஆனால் என்ன ஆகுது, அது இப்படி கோணையாக வந்தாலும் அந்த நர்வ்ஸ் எல்லாம் போய் அமுக்குது, அது அதனால் வலிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வலிக்குதுன்னு அப்புறம் இப்படி ப்ரெஷர் கொடுப்பாங்க, அப்புறம் அங்கே ஆணி வரும். ஸோ அப்படிதான் அடுத்தடுத்து வருது. ஸோ அது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு இதெல்லாம் சால்சிலிக் ஆசிட்னு சொல்லி ஆசிட்ஸ்லாம் இருக்குது, அது நாங்கள் முதல்ல சுற்றி இருக்கிற ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி போட்டு கோகனட் ஆயில் எதாவது போட்டு அது மேலே அந்த ஆசிட் வைக்க சொன்னால் அந்த அந்த ஸ்கின்னு சாஃப்ட் ஆகும். அப்புறம் நாங்கள் மேலாக்க சீ விடுவோம். முன்னாடிலாம் அந்த கார்னை எடுத்து விடுவாங்க, எடுத்து விட்டால் என்ன ஆகும், திருப்பி அந்த ஓட்டை அப்படியே இருக்குல்ல, அது திருப்பி ஃபில் ஆகும். அது நம்ம மறுபடியும் அந்த ஹீல் ஆகிற ஸ்கின் வந்து நம்ம ஆண்டவன் கொடுத்த ஸ்கின் மாதிரி இருக்காது. ஸோ திருப்பி அது வீக் ஸ்கின் தான். ஸோ மறுபடியும் அந்த ஆணி வரும். ஸோ மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இப்போ நாங்கள் பண்ணுறதில்ல அவ்வளோவா. சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்கன்னா சர்ஜன்ஸ் எடுத்து விடுவாங்க. பட் அதர்வைஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆசிட் மாதிரி போட்டு மேலாக்கு சீவி விட்டுட்டு சாஃப்ட் செருப்பு போட சொல்லுவோம். அது பர்டிகுலர் மைக்ரோ செல்லர் ரப்பர் ஸ்லிப்பர்ஸ்ன்னு இருக்குது, அது வந்து நம்ம நின்னோம்னா பாதி வெயிட் நம்மளது எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு தனி செருப்பு, வெளியில் தனி செருப்பு போட்டு சொல்லுவோம். டெய்லி இந்த காலை நம்ம காலை வந்து முக்கியமாக முகம் மாதிரி பார்த்துக்கணும். டெய்லி ஒரு விதவிதன் தண்ணியில் காலை வச்சு எடுத்து அது நல்லா தொடச்சிட்டு மாய்ச்சரைசர் போட்டு வெடிப்பு இருக்கா, அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் முக்கியமாக வெடிப்பு இருக்கா, ஏதாவது காயம் இருக்கான்னு அவசியம் பார்க்கணும். ஸோ அதை பார்த்து இந்த மாய்ச்சரைசர் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஆணி அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. தோன்லேருந்து உற்பத்தி ஆகிற ஒரே ஒரு வைட்டமின் அப்படின்னா அது வைட்டமின் டி. வைட்டமின் டி வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக முதியவர்களுக்கு வந்து அவங்க வயது ஆக வந்து அந்த வைட்டமின் டியோட சுரக்கிற தன்மை வந்து குறையிறதுனால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்ற. வைட்டமின் டி கொண்டாலே மெயினாக போன்ஸ் தான் வீக் ஆகும். விட்டமின் டி ஸ்கின்னில் வந்ததுன்னா அகெயின் ஏஜிங் ப்ராசஸை கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணும். சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கூட இன்னும் எந்த டெஃபிஷியன்சி வந்தாலும் சில இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரலாம், ட்ரைனஸும் அதிகமாகலாம். பட் என்னென்னா வைட்டமின் டி வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும். பட் மேஜராக என்னென்ன ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அந்த வைட்டமின் டி பாடியிலேருந்து மொபிலைஸ் ஆகும். ஸோ சன் எக்ஸ்போஷரோட நம்ம நடந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கணும், அப்படியே ஒரு இடமா உட்காந்துட்டுனால்தான் அந்த வைட்டமின் டி மொபிலைஸ் ஆகாது. வைட்டமின் டி எவ்வளோக்குள்ள நம்ம ஆக்டிவாக இருக்கிறோமோ, நடக்கிறோமோ, எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, அதெல்லாம் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி டிவி பார்த்துட்டே இப்படி அப்படியும் நடக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் நடந்தால் 10 நிமிஷம் உட்காரலாம். அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா கூட அந்த வைட்டமின் டி வந்து மொபிலைஸ் ஆகிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் டாக்டர் கே சொன்ன மாதிரி அந்த வைட்டமின் டி உள்ளுக்கு எடுத்துக்கணும். பட் அது எடுத்துக்கிற வரைக்கும் ஒரு லெவல் ரேஸ் ஆகும், திருப்பி விட்டுட்டோம்னா திருப்பி கொஞ்சம் போகும். ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டிவிட்டி அண்ட் சன் எக்ஸ்போஷர் இருந்தால் அது நமக்கு ஸ்கின்னுக்கும் ஹெல்ப் ஆகும். அது நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த கொரோனா வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொரோனா வந்துட்டு போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸாக வந்து ஸ்கின்னில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக முதியவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நாங்கள் ஆக்சுவலி 60 வயசுக்கு மேலேனா கொரோனா வார்டில் எங்களை சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஜூனியர்ஸ் தான் போகிறாங்க. அவங்க கூட ரொம்ப ஸ்கின்னை பார்க்க முடியல, ஏன்னா இவங்களும் கவர்டாக இருக்காங்க, பேஷண்ட்டும் கவர்டாக இருக்காங்க. பட் பசங்க ஃபோட்டோ அனுப்பிச்சதுல வந்து நான் சொல்கிறேன், சில திட்டு திட்டாக ரேஷஸ் வருது. அவங்க கோல்டு கண்ட்ரீஸில் வந்து அந்த கால் விரல்லாம் வந்து ப்ளூ ஆகிடுது, ப்ளூ டோஸ்ன்னு மாதிரி அந்த ப்ளூ ஆகிடுது அந்த கா, இது அது ஒன்று பார்த்துருக்கோம். அலர்ஜி மாதிரி திண்டு திண்டாக வர்றது பார்த்துருக்கோம். இது ரெண்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம ரொம்ப வந்து ஸ்கின் ரேஷஸ் வந்து யாரும் அவ்வளோவா கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அண்ட் தென் இச்சிங், ரொம்ப அரிப்பு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ இந்த அரிப்பு திட்டு திட்டாக வீங்கிறது, அப்புறம் அம்மை மாதிரி ஒரு ரேஷஸ், அதாவது தட்டம்மெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, ஐ மீன் அப்படியே இப்போ மணல்வாரி அம்மன்னு சொல்லுங்க, கொட்டி ரெட்டாக கொட்டியிருக்கோம் உடம்புரா, அந்த மாதிரி ரேஷஸும். அந்த ப்ளூ டோஸ்ன்றது நாங்கள் அவ்வளோவா இங்கே நாங்கள் சவுத் இந்தியாவில் பார்க்கல. ஈவன் நார்த்தில் கூட ரொம்ப கோல்டு ஏரியாஸில் தான் ஒரு சிலர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் நிறைய ஜேர்னல்ஸில் வரலை, இன்னும் இதனுடைய மேனிஃபெஸ்டோ இதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் வரும் எங்களுக்கு. நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த மட்டும்தான் வந்தது. இது அதுவும் போயிடுது, அது கொஞ்ச நாளில் தானாகவே இந்த கொரோனாலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்கன்னா இதுவும் போயிடுது. இச்சிங்லாம் நாங்கள் மாத்திரையெல்லாம் கொடுத்து சரி பண்ணுவோம், ஆயின்மெண்ட்ஸ் கொடுத்து சரி பண்ணுவோம் நாங்கள். ஓகே, முதுமை அப்படின்னு சொன்னோடனே அடுத்து நமக்கு ஞாபகம் வர வார்த்தை வந்து ரிங்கிள்ஸ், அதாவது தோல் சுருக்கம். எல்லாருக்குமே வந்து சுருக்கமே இல்லாத நல்ல அப்படி ஒரு அயன் பண்ண மாதிரி ஸ்கின் இருக்கணும்னு தான் ஆசை, ஆனாலும் சுருங்குது. அந்த சுருங்குறத அட்லீஸ்ட் நம்ம காலதாமதப்படுத்த முடியுமா, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? கண்டிப்பாக காலதாமதப்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த எக்ஸ்டென்சிக் ஏஜிங் சொன்னேன் இல்லையா, அந்த சன்லைட் ப்ரொடெக்ஷனு, அந்த பொல்யூஷன் குறையுங்க. அண்டு செகண்ட் வந்து நிறைய இப்போல்லாம் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் நிறைய வந்தாச்சு, அது ரொம்ப பாப்புலராகவும் இருக்குது.
ஸோ அந்த நெத்தி சுருக்கும் அந்த கண்ணு சுத்தி வர சுருக்கத்துக்கெல்லாம் போட்டிலினம் டாக்ஸின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. அது வந்து அந்த எஃப்டிஏ அப்ரூவ்டு ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவ்ட் தான் அது ஃபார் ட்ரீட்டிங் ஸ்கின். ஸோ நிறைய பேர் அதை போட்டுக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா முதல்ல ஏஜ் கிரேஸ்ஃபுல்லின்னு சொல்லுவேன், தட்ஸ் ஈஸி. பட் மீடியாவில் இருக்கிறவங்க, நிறைய பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அவங்க எல்லோரும் தே வாண்ட் டு லுக் குட். அந்த மாதிரி இந்த வயசான தொங்கி போயிடும். ஸோ அந்த தொங்கி போகிறதுக்கு லிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹைலூரானிக் ஆசிட்ன்ட்டு ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபில் பண்ணுற மாதிரி. இது நல்ல இதை இப்படி தொங்குறது தான் நம்ம அதை லிஃப்ட் பண்ணணும். ஸோ அது த்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது போடுறாங்க, ஃபில்லர்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் நிறையவே வந்திருக்கு. தைரியமாக போய் கரெக்டான ஆள் யார் பண்ணுறாங்களோ பார்த்து போய் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, முதியவர்களுக்கு இருக்கிற அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்குன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் பிக்மெண்டேஷன். அது முதுமை வந்தோம்னா அது என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னலாக எதோ அப்ளை பண்ணுவாங்க, ஆனாலும் போகிற மாதிரி இல்லை, விடுறதே இல்லை அந்த மங்கு. அது எதனால் வருது, அது சரி செய்யறதுக்கு வழி இருக்காது? மங்கும் ஒரு நிறைய காரணங்களால் வருது. பட் ஒன் ஆஃப் த அது ஃபேமிலியில் இருக்காதுன்னு தான் நமக்கும் வந்திருக்கும். செகண்ட் வந்து அது வந்ததுன்னா தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு அது கொஞ்சம் செக் பண்ணிடணும். அது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மருந்து போட்டாலும் அது போகும், திருப்பி தான் வரும். பேஷண்ட்டே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. லேசர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணி கூட செலவு தான் ஆகும், தெரியும் திருப்பி அந்த மங்கு வருது. மெயினாக வந்து டாக்டர் கொடுக்குற ஆயின்மெண்ட்லாம் ஒரு நாலு மேக்ஸிமம் 3-4 months போடணும் அவங்க சொல்கிறபடி. அப்புறம் மெயினாக நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா சன்ஸ்கிரீன். அந்த சன்ஸ்கிரீன் போட்டு இருந்தேன்னா நீங்கள் ஏன்னா அந்த குக்கிங் போது கூட அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், அது கூட இந்த மங்கு அதிகமாகும். ஸோ நான் வெயிலே போகிறதில்லன்னுவாங்க. நம்ம ஊரில் வெயில் நம்மளை தேடி வரும், உள்ளே வந்துடும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு வீட்டில் இருந்தால் கூட எவ்ரி 3 hours அந்த சன்ஸ்கிரீன் போட சொல்லுவோம், குக் பண்ணும்போது கூட அந்த சன்ஸ்கிரீன் போட சொல்லுவோம். ஸோ அது போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம அதை போஸ்ட்போன் பண்ண முடியும், அதை திரும்பி வரதை நம்ம தள்ளி வைக்க முடியும் அதை. ஸோ சன்ஸ்கிரீனும் டாக்டர் கொடுக்குற க்ரீம் அந்த மூணு மாதம் அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே என்ன சிலதெல்லாம் ஸ்டீராய்டுன்னு க்ரீம் இருக்குது, அது போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா ஸ்கின்னில் வந்து ஸ்கின் தின் ஆகிடும், பிம்பிள்ஸ் வந்துடும், ரெட் ஆகிடும், அப்புறம் அது வந்து குடிப்பழக்கம் மாதிரி ஆகிடும். அது போட்டால் தான் நமக்கு ஸ்கின் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த ஸ்டீராய்டு கண்டெய்னிங் க்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து தான் போடணும். மங்குக்கு அதுவும் மங்குக்கு என்ன கொடுப்பாங்க, அது காம்பினேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். டாக்டர் எப்படி டெர்மட்டாலஜிஸ்ட் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி போட்டுட்டு சன்ஸ்கிரீன் மட்டும் அடிக்கடி போட்டுக்கோ. வீட்லேயே இருந்தால் கூட நான் 3 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் போட சொல்லுவேன், 8 மணி, 11 மணி, 3 மணி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டாங்கன்னா அது ஒரு பழக்கமாக போயிடும். அது போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க தெரியாமல் துணி வளர்த்த போவாங்க, காய்கறி வாங்க போவாங்க, அதெல்லாம் கூட வெயிலில் போகிறது தான். நான் வெயிலே போகிறதில்லன்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும் எவ்ரி 3 hours. ஓகே, முதியவர்கள் வந்து அவங்களோட தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் சொல்லிடுறேன். வயசானப்புறம் நமக்கு தானாகவே நம்ம சாப்பிட்றதுலாம் சிலது குறைச்சிருவோம், நம்மளால் ஜீரணிக்க முடியாது. ஸோ நமக்கு ஜீரணிக்க சக்தி இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. அவங்கவுங்க டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி உணவை எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் இருந்தால் கொழுப்பு சத்து குறைங்க. காரம் அஃப்கோர்ஸ் குறைஞ்சி பண்ணுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. டயபெட்டிக்ஸ்னால் ரொம்ப ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க டயட்டிஷியன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. பட் அதர்ஸ்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல கலர்ட் ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் அது. ஆனால் மெல்றதுக்கெலாம் கஷ்டமாக இருந்ததுன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நல்லா மேஷ் பண்ண வெஜிடபிள்ஸ், பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த முடிஞ்சால் இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு பவுடர் பண்ணியாவது கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். அண்டு மோர் ஆஃப் த ரைஸை குறைச்சிட்டு நிறைய பதார்த்த வகைகள் சேர்த்துக்கிட்டால் பெட்டர் ஃபார் தெம். இந்த பப்பாயா மாதிரி ஃப்ரூட்ஸ் இஸ் ஈஸி ஃபார் அவர் எல்டர்லி பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சன் ப்ரொடெக்டும் இருக்கும், அது நல்ல எனர்ஜியும் கொடுக்கும் அந்த பப்பாயா. ஸோ அந்த மாதிரி பப்பாயா மாதிரி அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ், கிடைக்காத ஃப்ரூட்ஸை போய் சாப்பிட்டா அது சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அந்தந்த சீசனுக்கு எந்த ஃப்ரூட்டோ அது டெய்லி 1 or 2 சாப்பிட்டு தான் ஆகணும். அண்ட் பழங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. அடிக்குவட்டாக தண்ணி குடிங்க. தண்ணி எவ்வளோ குடிக்கணுமோ அந்த நம்ம சருமமும் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அது அந்த தண்ணியும் குடிங்க. வெது வெதுப்பான தண்ணீரில் குளிங்க. ரொம்ப சுட சுட உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சுட சுட குளிக்கக்கூடாது, வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கணும். அண்டு சோப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சோப் போடாதீங்க, கிளிசரின் பேஸ் சோப்பாக போடுங்க. அண்டு குளித்த உடனே 5 நிமிஷத்துக்குள்ளே ஆக்சுவலி டாய்லெட்லேயே நமக்கு மாய்ஸ்சரைசர் இருக்கணும். ஸோ கை காலெல்லாம் உடனே ஒத்தி எடுத்துகிட்டு, ரொம்ப ட்ரையாக தேய்ச்சி துடைக்காமல் ஒத்தி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாய்ஸ்சரைசரை கை கால் பூரா போட்டுக்கோங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கால் இடுக்கெல்லாம் வந்து உட்காந்து பாருங்கள், ஏதாவது நல்லா தொடச்சி விடுங்க. அங்கே கூட டஸ்டிங் பவுடர், நம்ம ஆர்டினரி பவுடர் கூட போட்டுக்கலாம். இடுக்குங்கெல்லாம் கூட ஆர்டினரி பவுடர் போட்டால் போகிறோம், ஆன்டி ஃபங்கல் பவுடர் தான் போடணும்னு கிடையாது இப்போல்லாம். ஸோ நம்ம ஆர்டினரி பவுடர் நல்லா இடுக்கெல்லாம் தொடச்சி அந்த பவுடர் போட்டுக்கிட்டிங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராது. கால் எடுக்க பார்த்து அது நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அண்டு மாய்ஸ்சரைசர் நல்லா போட்டுக்கணும்.
இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புவது. முதியவர்கள் வந்து அவங்களோட சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் சொன்னீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி.